வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, குடல் குழம்பு செய்ய போகிறோம். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து குக்கரில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து நம்ம பட்டை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நம்ம ஒரு பிரிஞ்சி இலை நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 3 ஏலக்காய், 3 வந்து 4 வரைக்கும். நான் சின்னதாக இருக்கிறனால கொஞ்சம் 4 சேர்த்துருக்கேன், நீங்கள் பெருசுன்னா ஒரு 3 சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கிராம்பு ஒரு 3 சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சோம்பு 1 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜீரகம் 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். ஜாதிபத்திரி 1 சின்ன பீஸ் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம சிம்லேயே வச்சு அந்த அரோமா வர வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விடலாம். வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து பெரிய வெங்காயமாக 2 வந்து எடுத்து நம்ம நைஸாக நறுக்கி நம்ம நல்லா வதக்கி விடலாம். இல்லை உங்களுக்கு பெரிய வெங்காயம் போட விருப்பம் இல்லைன்னா 20 சின்ன வெங்காயம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இது வந்து வெங்காயம் வந்து ஒரு நல்லா ஒரு கண்ணாடி படம் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு வந்தாலே போதும், ரொம்ப பொன்னிறமாக தேவையில்லை. அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுடலாம். நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் எவ்வளோக்கு நம்ம எண்ணெயில் வதக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா எந்த ஒரு நான்வெஜ் நம்ம செய்யும் போதும் இப்படி வதக்குனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து 2 வெங்காயம் நம்ம சேர்த்துருக்கோம், அதனால 3 தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த குழம்புல வந்து நம்ம புளி கரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது, அதனால 1 தக்காளி நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா குழைய வேகணும். இப்போ வந்து அதனால் நான் 1/2 டீஸ்பூன் உப்பு வந்து வேகிறதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். அதே நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து நான் வந்து வரமிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து மட்டன் மசாலா பவுடர் வந்து நான் 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லை நீங்கள் சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறமா வந்து தனியாத்தூள் வந்து நான் 2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். அதே நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம வந்து இந்த மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கும்போது நம்ம வந்து சிம்மில் வச்சிடணும், இல்லாட்டி இந்த பொருள்லாம் கருகிருச்சுன்னா நல்லா இருக்காது. அதுக்கப்புறமா கரம் மசாலா பவுடர் வந்து நான் 1 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேயே பட்டை எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் கரம் மசாலா ரொம்ப சேர்க்க தேவையில்லை. இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு மசாலா மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து இந்த குடல் வந்து கழுவி நான் கட் பண்ணி 1/2 கப் நான் வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிடலாம். அதை வந்து 1/2 கப் இருக்கும், அதை வந்து நான் வந்து குக்கரில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா அந்த மசாலாவோட மிங்கில் ஆகணும், அதனால் நல்லா அந்த மசாலாலாம் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுறலாம். வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது வந்து நம்ம குடல் போட்டதும் நம்ம வந்து குக்கரை மூடிடக்கூடாது, ஒரு நிமிஷமாவது நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த குடலில் வந்து சாரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து குழம்புக்கு தேவையான உப்பு வந்து 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து குழம்புக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம 2 கப் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா குடல்லேருந்து நேச்சுரலாகவே தண்ணி ரிலீஸ் ஆகும், அதனால் நம்ம வந்து தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லை, 2 கப் சேர்த்தாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் வந்து இப்போவே நீ வந்து உப்பு நீ ஆட் பண்ணிடணும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெந்ததுக்கப்புறம் நீ உப்பு ஆட் பண்ண முடியாது, சாராது குடலில். அதனால் நீங்கள் வந்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து உப்பு சேர்த்துருங்க. இப்போ எல்லாம் நம்ம போட்டாச்சு, நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் நம்ம 1/10 விசில் நம்ம வந்து விடலாம். அப்போ தான் குடல் நல்லா வேகும், சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்கு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் குழம்புக்கு. அதுக்கு வந்து நான் வந்து 1/2 கப் தேங்காய் வந்து நான் எடுத்திருக்கேன்.
அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் வந்து மிளகு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வந்து நம்ம சோம்பு எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம், நம்ம ஆரம்பத்தில் நம்ம சேர்த்துருக்கோம், அதனால 1 டீஸ்பூன் நம்ம சேர்த்தாலே போதும். இப்போ வந்து அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு, இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி விடக்கூடாது. இப்போது வந்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்க, குடல் நல்லா வெந்துருச்சு, மசாலாவும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து 10 விசில் நம்ம வச்சாதான் குடல் நல்லா வேகும். அதாவது வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம வந்து 10 விசில் விடணும். ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, இல்லாட்டி குடல் வேகாது. அதை நல்லா கிண்டி விடலாம். இப்போ வந்து இந்த குழம்பு கொதிக்கிற டைம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். வந்து தேங்காய் வந்து நம்ம நிறையா அரைச்சி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தான் அரைச்சி ஊற்றணும், இல்லாட்டி குழம்பு வந்து இனிக்க ஆரம்பிச்சிடும், ஒரு டேஸ்ட் நல்லா இருக்காது அவ்வளோவா. அதனால் நம்ம வந்து தேங்காய் வந்து ரொம்ப நம்ம சேர்க்க வேண்டாம். குடல் எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவு விட கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ தேங்காய் ஊற்றினதுக்கப்புறமா நல்லா நம்ம கிண்டி விட்டுறலாம். அதே மாதிரி தேங்காய் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம வந்து குழம்பு ரொம்ப கொதிக்கவும் விடக்கூடாது. ஒரு கொதி வந்ததுக்கு நம்ம வந்து இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நல்லா கொதிச்சிருச்சு, நமக்கு இப்போது சுவையான குடல் குழம்பு தயாராகிருச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள்கிட்ட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.